அண்ணன் மு.அழகிரி மீது கைது நடவடிக்கை. திடீரென மதுரை விரைந்த ஸ்டாலின். உச்சகட்ட பரபரப்பில் திமுகவினர். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் அண்ணன் மு.அழகிரி அவர்களும் நீண்ட வருடங்களாக நேரில் சந்திக்காமலே இருந்து வருகிறார்கள். ஆனால் சில மாதங்களாக தொலைபேசி மூலமாக இருவரும் பேசி வருகிறார்கள் என்ற தகவலும் சொல்லப்பட்டு வருகிறது. இருந்தாலும் எப்போது இரண்டு பேரும் இணைவார்கள் என்று திமுகவின் தொண்டர்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் கடந்த 2011 ஏப்ரல் மாதம் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள வெள்ளலூர் அம்பலக்காரன்பட்டி வல்லடிக்காரர் கோயிலுக்குள் கிராமத் தலைவர்கள் மற்றும் பொதுமக்களுடன் மு.அழகிரி ஆலோசனை நடத்தினார். அப்போது கோயில் கதவுகள் அடைக்கப்பட்டன. தேர்தலில் ஓட்டுக்கு மு.அழகிரி பணப்பட்டுவாடா செய்வதாக அதிமுகவினர் புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து மேலூர் தேர்தல் அதிகாரியும் தாசில்தாருமான காளிமுத்து மற்றும் தேர்தல் அலுவலர்கள் கேமராமேனுடன் அங்கு சென்று வீடியோ எடுத்தனர். இதற்கு மு.அழகிரி தரப்பினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மு.அழகிரியின் ஆதரவாளர்கள் தன்னை அடித்து உதைத்ததாக தாசில்தாரர் காளிமுத்து கீழவளவு காவல் நிலையத்தில் புகார் செய்தார். இதனையடுத்து மு.அழகிரி அப்போதைய மதுரை துணை மேயர் மன்னன் மற்றும் திமுகவைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளான ரகுபதி, திருஞானம், ஒத்தப்பட்டி செந்தில் உள்பட 21 பேர் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் திருஞானம் இறந்துவிட்டார். இது தொடர்பான வழக்கு விசாரணை மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. கடந்த 2 முன்னர் இந்த வழக்கு நீதிபதி நீலாபானு முன்பாக விசாரணைக்கு வந்தபோது முன்னாள் மத்திய அமைச்சர் மு.அழகிரி, முன்னாள் துணை மேயர் மன்னன் மற்றும் திமுக நிர்வாகிகள் உள்பட 20 பேர் நேரில் ஆஜராகினார்கள். இதனையடுத்து வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையை ஜனவரி 6 ஒத்திவைத்தனர். இந்த நிலையில்தான் நேற்று முன்னாள் மத்திய அமைச்சர் மு.அழகிரி அவர்களும் அவருடைய ஆதரவாளர்களும் கோர்ட்டில் நேரடியாக ஆஜராகினார்கள். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வட்டாட்சியரை தாக்கியது தொடர்பாக விசாரணை நடத்தினார். அப்போது அழகிரியின் ஆதரவாளர்கள்தான் தாசில்தாரை தாக்கியுள்ளார்கள் என்பதற்கான ஆதாரம் இருப்பதால் அழகிரி மீது கைது நடவடிக்கை பாயும் அளவுக்கு இந்த வழக்கு சென்றுள்ளது. இந்த தகவலை தெரிந்து கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எப்படியாவது அண்ணன் மு.அழகிரியை கைது நடவடிக்கையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சில முக்கிய வழக்கறிஞர்களிடம் ஆலோசனை நடத்திய பிறகு பிப்ரவரி 1 இந்த வழக்கை ஒத்திவைத்தனர். மேலும் பிப்ரவரி 1 இந்த வழக்குக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக வழக்கறிஞர்களிடம் தீவிர ஆலோசனை ஸ்டாலின் நடத்தியதாகவும் இதற்காக மதுரைக்கே ஸ்டாலின் நேரில் வரவுள்ளதாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அண்ணன் மு.அழகிரியை காப்பாற்ற களத்தில் இறங்கிய ஸ்டாலின் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.